ஒரு முறை சார்ஜ் செய்தால் 540 கிலோமீட்டர் பயணிக்கும் கார் எந்த நிறுவனம் தயாரிக்கிறாங்க மற்றும் எங்கே தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம தமிழ் பசங்க சேனல், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி வரும் காலங்களில் மின்சார வாகனங்கள் மட்டுமே பெரிதும் பயன்படுத்தப்படும் என்பதில் சந்தேகமில்லை. பெரும்பாலான கார் தயாரிப்பு நிறுவனங்கள் இந்திய சந்தையில் புதிய மின்சார கார்கள் மற்றும் எஸ்யூவிக்களை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளனர். இங்கிலாந்து நாட்டின் புகழ்பெற்ற கார் தயாரிப்பு நிறுவனமான லண்டனை சார்ந்த லாரெட்டி நிறுவனம் இந்தியாவில் ஒரு அனைத்து புதிய எஸ்யூவி காரை கட்ட திட்டமிட்டு அந்த திட்டத்தை அறிவித்துள்ளது. இந்த கார் முழுவதும் இந்தியாவில் தயாராகும் என அறிவித்துள்ளது. லாரெட்டி நிறுவனம் இந்த புதிய எலக்ட்ரிக் எஸ்யூவி காருக்கு டியான் எக்ஸ் எஸ்யூவி என பெயர் விட்டுள்ளது. அனைத்து புதிய எஸ்யூவிக்களையும் 2021 அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கில் வேலைகள் வேகமாக நடந்து வருகின்றன. நிறுவனமானது தனது புதிய டியான் எக்ஸ் எஸ்யூவி காரை இந்திய நிலைகளில் உள்ள சாலைகளில் பரிசோதனை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். அதாவது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையுள்ள 6000 கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள சாலைகளில் மிக கடினமான சாலைகளை தேர்ந்தெடுத்து 12 முழு சுழற்சி முறை பயணங்களை மேற்கொள்ள திட்டமிட்டு இருக்கிறார்கள். இந்த கார் ஒரு முறை சார்ஜ் செய்தால் 540 கிலோமீட்டர் வரை செல்லும் என லாரெட்டி நிறுவனம் அறிவித்துள்ளது. பின்னாடி உள்ள டோர் வந்து சூசைட் டோர் டைப்லையும் முன்னாடி இருக்கிற டோர் வந்து ரெகுலர் டைப்லையும் தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த காரோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா மெல்லிய தோல் கொண்டு மூடியிருக்கிறாங்க. இதனால் இந்த கேபின் வந்து ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு பல பலன் இருக்குது. இந்த காரில் மெனி ஃபியூச்சரை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பேரனோமிக் சன்ரூஃப், ஒரு லார்ஜ் சென்டர் ஸ்க்ரீன் வச்சுருக்கிறாங்க, இண்டிவிஜுவல் ஸ்க்ரீனும் தனித்தனியாக வச்சுருக்கிறாங்க, பின்னாடி இருக்க பேசஞ்சருக்கு மினி ஃப்ரிட்ஜ் ஒன்றும் உள்ளே வச்சுருக்கிறாங்க. லாரெட்டி டியான் எக்ஸ் காரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதோட ஆரம்ப விலை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. வரவிருக்கும் இந்த எக்ஸ்யூவி காரின் அதிகபட்ச வேகம் எவ்வளோன்னு தெரியலங்க. ஆனால் இது வந்து 5.4 வினாடிகளில் 0-100 கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்க முடியும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த காரில் செயற்கை நுண்ணறிவு ஒருங்கிணைப்பு போன்ற கூடுதல் அம்சங்களை சேர்க்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த டியானெக்ஸ் காரானது நம் இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்தியும் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம பக்கத்திலே இருக்கிற பாண்டிச்சேரியில் தான் இதோட ஃபேக்ட்ரி அமைய இருக்குது. இதோட மொத்த மதிப்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2577 கோடி ரூபாய். ஆரம்ப காலகட்டத்தில் லாரெட்டி நிறுவனமானது 10,000 டியான் எக்ஸ் எக்ஸ்யூவி யூனிட்டுகளை உற்பத்தி செய்ய திட்டமிட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு ஆண்டுக்கு 20,000 யூனிட் வரைக்கும் உற்பத்தி செய்ய திட்டமிட்டிருக்காங்க. இந்த லாரெட்டி நிறுவனமானது மின்சார கார் உற்பத்தி மட்டுமல்லாமல் சார்ஜிங் சிஸ்டங்களையும் இந்தியாவில் அறிமுகப்படுத்த இருக்கிறார்கள். அதிலும் முக்கியமாக கார் சார்ஜர்களை இந்திய நாடு முழுவதும் நிறுவ திட்டமிட்டுள்ளனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.